ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனி பிரியம் சேனல். என்னோடய கிளாஸ் ரூம் வீடியோஸ் கேட்டிருந்தீங்க, இல்லை கிளாஸ் ரூம் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தீங்க. நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இதில் உங்களுக்கு எதாவது ஐடியா உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம ட்ரே வைக்கிறதுக்கு அந்த செல்ஃபு மாதிரி வச்சுருந்தோம்ல, அங்கே தான் வந்து நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஏபிசிடி இதையெல்லாம் அந்த செல்ஃபில் என்னென்னா முடிஞ்சு போனது. லாஸ்ட் வீக் நம்ம பண்ணது, நான் இது லாஸ்ட் வீக் தான் பண்ணேன். ஏ ஃபார் ஆப்பிள், பி சி டால், டக்கு, டோர், டாக் எல்லாம் செஞ்சேன். டக்கு வந்து நான் சாங் கார்னருக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ டி சம்மந்தமாக மூணு வச்சுருக்கேன். அடுத்து ஊறுகாய், ஊஞ்சல். இந்த ஊஞ்சல் செய்கிற வீடியோ வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இது வந்து நான் லாஸ்ட்டு செஞ்சது மேலே இருக்க சார்ட்டு. இப்போ நம்ம செயல்பாட்டு களத்தில் வாங்க. இது ஐ ஃபுல் ஆக்டிவிட்டி ஒரு சார்ட் போட்டேன். நெக்ஸ்ட்டு ஆக்கு சம்மந்தமான இமேஜு, ஆ சம்மந்தமான இமேஜு. அடுத்து இ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, முடிஞ்சதெல்லாம் அந்த ட்ரே வைக்கிற செல்ஃபில் வச்சுருக்கேன். அது இல்லாமல் நாலு ரவுண்ட் டேபிள் போட்டிருக்கேன். அதில் வந்து அந்தந்த ஆக்டிவிட்டி அந்தந்த வீக் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ ஊ சம்பந்தமான எழுத்துக்களை வச்சுருக்கேன். அடுத்து ஊ எண்கள் எலுமிச்சை, இப்படியே வச்சுருக்கேன். நான் ஏன் இந்த மாதிரி சிங்கிளாக இமேஜஸ் செய்கிறேன் அப்படின்னா, நம்ம அந்த இமேஜஸ் வந்து வேறு வேறு இடத்துக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்தந்த களத்தில் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம செஞ்ச ஆண்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம், ஆண்ட் அண்ட் டவுக்கு நம்ம ஆண்ட் செஞ்சோம். அதே நம்ம என்ன அடுத்து வந்து ஏ ஃபார் ஆண்ட்டுக்கும் சொல்லிக்கலாம். ஏ எறும்பு வர்றப்பையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஆண்ட்டு தான் நம்ம செஞ்சோம், அதை எவ்வளோ எந்தெந்த களத்துக்கு அப்பப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம். கதை களத்தில் இருந்துச்சு, அப்புறம் படித்தல் களத்துக்கு வந்துச்சு, அப்புறம் செயல்பாட்டு களத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வீக்லி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறப்ப இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இந்த வாரம் நான் வந்து ஐஓஓ வரைக்கும் இந்த வாரம் நான் யூனிட் 7 போயிட்டுருக்கேன். அதுக்கான இது வந்து அந்த டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த ரவுண்ட் டேபிளில் வந்து அந்த வீக் என்னவோ அதை வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன். மீதியெல்லாம் வந்து அங்கே மேலே அரேஞ்ச் பண்ணிடுறேன். அந்த ட்ரே வைக்கிற அந்த இதில் வந்து அரேஞ்ச் பண்ணிடுறேன். இது வந்து ஃப்ளாஷ் கார்டெல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறது. தமிழ் எழுத்துக்கள் வந்து ஃப்ளாஷ் கார்டு அது. அப்புறம் கிட் பாக்ஸில் இருந்தது வச்சுருக்கேன், இங்கிலீஷ் கிட்டு. எழுத்துக்கள் வந்து நான் பேப்பர் கப்பில் நிறைய எழுதியிருக்கேன். எல்லா லெட்டர்ஸுமே கவுனோச்சு வரைக்குமே எழுதியிருப்பேன் அது. அப்புறம் கிட் பாக்ஸில் இருந்த மணிகள், அது இல்லாமல் நம்ம நம்பர்ஸுக்கு பேப்பர் கப் ரெடி பண்ணது, ஐஸ்டிக்கு, மேக்ஸ் சம்மந்தமானது எல்லாமே நீங்கள் செயல்பாட்டு களத்தை வச்சுக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் மேக்ஸ் ஆக்டிவிட்டி எல்லாமே செயல்பாடாக வர்றதுனால அதை வந்து நீங்கள் செயல்பாட்டில் வச்சிடலாம். இது யூனிட் 7 இங்கிலீஷ் ஆக்டிவிட்டி ஒன்றுக்கு வர்றது. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே முடிஞ்ச மீன் தூண்டில் அந்த யூனிட் முடிஞ்சிச்சு, பதக்கம் முடிஞ்சிருச்சு. அதனால் என்ன பண்ணுறேன்னா மேலே தொங்க விட்டேன். இது எல்லாமே வந்து படித்தல் களத்துக்கு நான் ரெடி பண்ணது தான். அதெல்லாம் இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இமேஜஸ் அது வந்து என்னென்னா கிட் பாக்ஸில் எண்ணம் எழுத்து கிட் பாக்ஸில் கொடுத்தது தான். அதுதான் கிளாஸ் ரூமுக்கு ஒரு நல்ல லுக் கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். நம்ம வரையறதோட அந்த பிரிண்ட் அவுட்டில் போட்ட இமேஜ் நல்லாயிருக்கு பாருங்கள். லேமினேஷன் பண்ணி கிட் பாக்ஸில் வந்தது, அதை அங்கே தொங்கிட்டுருக்கேன். வினாடி வினாவில் கொஞ்சம் க்வெஸ்சன் எழுதியிருக்கேன். பேச்சு நடத்த கழகத்தில் ஸ்டேஜுக்காக வந்த ஸ்டூலும் ஒரு மைக்கும் நான் செஞ்சு வச்சுருக்கேன். அடுத்து சாங் கார்னரில் பார்த்தீங்கன்னா அந்த சாங் வந்து ரைட் பண்ணது, அந்த சாங் எந்த சாங் சம்மந்தமாக நான் செஞ்சது எல்லாமே அங்கே வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பேன். அந்த ப்ளூ டக், வாட் டு யூ சி, வாட் டு யூ சாங்கு, அப்புறம் அந்த சாங் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் சம்மந்தமாக ரெண்டு மூணு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அங்கே வச்சுருக்கேன். பிபி இது எல்லாமே அங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். எல்லாம் செய்யணும்னு ஆசையாக தான் இருக்குது.
பட்டு நமக்கு டைம் பத்த மாட்டதில்ல. இது எல்லாமே நம்ம யூனிட் 7 பிரிண்ட் போட்டல, பிரிண்டாத ஆப்ஷன் நான் உங்களுக்கு PDF-ஆக கொடுத்துருக்கேன் பாருங்கள். அவுட்லைன் மட்டும் பிரிண்ட் போட்டு நான் கலர் பண்ணது தான் நல்லா லுக்காக இருக்கு பாருங்கள். வரைஞ்சதை விட எனக்கெனமோ பிரிண்ட் போட்டு கலர் பண்ணது நல்லா இருக்குமா இருக்குது. ஏன்னா ஹியூமன் ஃபேஸ்னால் நம்ம அந்தளவுக்கு நேச்சுரலாக வரைய முடியாது. தாத்தா வரைஞ்சால் நமக்கு தாத்தா மாதிரியே தெரியாது. அந்தளவுக்கு இருக்கிறத கிராண்ட் ஃபாதர்ன்றதுக்கு இந்த இமேஜஸ் எனக்கு ரொம்ப நல்லா இருக்க மாதிரி தோணுச்சு. பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்க மாதிரி இருக்குது. அம்மா, அப்பா, டாடி, மம்மி, அந்த லேடிஸ் சே டாடி ஃபிங்கர், டாடி ஃபிங்கர் வேற ஆரியோ அதுக்கானது. அடுத்து பார்த்திங்கன்னா ரீடிங் கார்னர். ரீடிங் கார்னரில் அந்த எண்ணும் எழுத்தும் கிட்டில் கொடுத்த அந்த போர்டை நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அந்த போர்டில் என்னென்ன இது வரணுன்றதையும் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் நான் வந்து செய்கிறது எல்லாமே இந்த போர்டில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி ஃப்ளாஷ் கார்டு நான் ரெடி பண்ணிக்கிறேன். இது வந்து A4 பிரிண்ட் போட்டு அங்கே வந்து ரெடி பண்ணி அங்கே வச்சுருக்கேன். நான் ரெடி பண்ணது ஆப்பிள் ஆண்ட் ஆம்ப்ளஸ் ஏக்கு BCDEFGH வரைக்குமே லெட்டர்ஸ் டைப் பண்ணி பிரிண்ட் போட்டு அங்கே டிஸ்பிளே பண்ணிட்டேன். இந்த படித்தல் காலத்தில் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கிலீஷ் சம்மந்தமானது எல்லாம் இங்கே வச்சுருக்கேன் பாருங்க. எல்லாமே தமிழும் இருக்குது, இங்கிலீஷும் இருக்குது. இங்கிலீஷ் சம்மந்தமானது தான் அதிகமாக இங்கே டிஸ்பிளே பண்ணியிருப்பேன். மேலே பார்த்திங்கன்னா வேர்டு வாலில் ABCDEF வரைக்கும் வேர்டு வால் ரெடி பண்ணி ஒட்டியிருக்கேன். A4 ஆப்பிள் ஆம்புலன்ஸ் பலானா. நெக்ஸ்ட்டு தமிழ் வேர்டு வாலில் படிப்பேன் காலத்தில் எழுதுனதெல்லாம் இது எல்லாமே அந்தந்த வீக் நான் செஞ்சதை ஸ்டூடெண்ட்டுக்கு காட்டுறப்ப மட்டும் கீழே வச்சுருந்துட்டு அந்த வீக் முடிந்தவுடனே எல்லாத்தையும் என்ன பண்ணிடுனா நான் மேலே எடுத்து பேஸ்ட் பண்ணிடுவேன், இல்லாட்டி வேறு இடத்துல வந்து அரேஞ்ச் பண்ணி செட் பண்ணிடுறது. இந்த ரவுண்ட் டேபிளில் வந்து அந்தந்த வீக் மட்டும் இருக்க மாதிரி நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறது. இப்போ யூனிட் 7 வருதுன்னா யூனிட் 7 சம்மந்தமானது அந்த 4 ரவுண்ட் டேபிள்லேயும் இருக்கிற மாதிரி. இப்போ சாங் காரணம் எனக்கு நிறையா செய்யலைன்னா அதில் பழசை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இடம் நிறையா வந்து அடையிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் என்ன பண்ணிடுறேன்னா கொண்டு போய் அந்த வேறு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடுது. வாலில் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம், இல்லை அந்த பந்தல் மாதிரி கட்டி நம்ம தொங்க விட்டுக்கலாம். நம்ம ஐடியாஸ் தான், நம்ம எப்படி டிஸ்பிளே பண்ணுறது தான். இது எல்லாமே நம்ம பிரிண்ட் போட்டது தான். இவ்வளோ நல்லா லுக்காக இருக்குது பாருங்கள். ஃபாக்ஸு, ஃபேனு, ஃப்ளாகு, குட்டியாக இருந்தாலும் ஒரு நேச்சுரல் லுக் கிடைக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். பிரிண்ட் போட்டு நம்ம செய்யறது நல்லாயிருக்கு. யூனிட் 8 நான் அதே மாதிரி தான் பிரிண்ட் ரெடி பண்ணிக்கலான்ட்ருக்கேன். ட்ரா பண்ணுறதோட பிரிண்ட்டு நல்லாயிருக்க மாதிரி இருக்குது. இது வந்து இந்த இன்றைக்கி நான் லெசன் நடத்தினது போர்டில். மேலே பார்த்திங்கன்னா ABCD இஜெட் வரைக்கும் நான் அந்த புக்கில் இருந்து கட் பண்ணுன்னு சொன்னால அதான் அங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இது இன்றைக்கி லெசன் EF நடத்தினேன் இந்த யூனிட்டில். அடுத்து வந்து IOO அந்த கதை நேற்று தான் சொல்லியிருந்தேன், மண்டே கதை சொல்லிட்டேன். இன்றைக்கி அந்த வேர்ட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். நாளைக்கு வந்து அந்த ரிட்டன் அந்த மாதிரி ஆக்டிவிட்டி கொண்டு போகிறது. 5 ஐவர் 1 ஒட்டகம் ஓனாய் அவ்வையா உடதம். இது எஸ்டர்டே கிளாஸில் இட் இஸ் சன்னி ரெய்னி அது. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோரி கார்னர். கதைக்களத்தில் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாஸ்கெல்லாம் நம்ம செஞ்சோம்ல அதெல்லாம் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் நம்ம ஸ்டோரி கார்னருக்கு செஞ்சோம்ல அந்த ஆண்ட் அண்ட் டவ் ஸ்டோரி அது எல்லாமே வந்து என்ன அங்கே வைக்க முடியுமோ அது. நான் வேறு இதுக்கு தேவையானதான் எடுத்துருப்பேன், ஆண்ட்னா அங்கே எடுத்துகிட்டு போயிட்டேன். இப்போ மீதி இந்த எப்பொழுதுமே நம்ம இந்த ஸ்டோரி கார்னரில் ஒரு பாய், கேர்ள், பாட்டி இதெல்லாம் வச்சுருங்க. ஏன்னா அமுதா, ஆட்டுக்குட்டி இது எல்லாமே மேக்ஸிமம் வந்துக்கிட்டே இருக்குது அந்த கதை தொடர்ந்து வர்றதுனால. ஸ்டோரி கார்னருக்குன்னு ஒரு அமுதா, ஆல்வின், அன்பு, ஆட்டுக்குட்டி இதெல்லாம் செஞ்சு வச்சுருங்க. இங்கிலீஷ் ஸ்டோரிக்கும் அதே மாதிரி தான் மல்லி அந்த மாதிரி வர்றதுனால அந்த கேர்ள் பாய் இமேஜ் வந்து ஸ்டோரி கார்னர் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. இது அந்த பாட்டு அந்த ஆண்ட் கதையில் வரல அந்த ஸ்டோரிக்கு ரெடி பண்ணது. இந்த கோட் வந்து அமுதா ஆட்டுக்குட்டிக்கு. அதெல்லாமே அந்த கார்னரில் நான் வச்சுருக்கேன்.
டீச்சர்ஸ் இந்த மாதிரி டேபிள் போட்டு அரேஞ்ச் பண்ணுறப்ப இன்னும் நமக்கு கொஞ்சம் லுக்காக இருக்க மாதிரி இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் மேலே தொங்க விட்டுக்கலாம். இதை நான் ஐஸ்டிக் வச்சு இப்படி வைங்கன்றது இல்லை, நீங்கள் உங்களுக்கு எப்படி அரேஞ்ச் பண்ண முடியுமோ மேலே வந்து கம்பி பந்தல் மாதிரி கட்டி அதில் வந்து நீங்கள் எல்லாம் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இல்லை ட்ரேயில் இது மாதிரி என்ன பண்ணலாம், மண்ணெல்லாம் வச்சு நிற்க வைக்கலாம். நம்ம கிளாஸ் ரூம் செட்டப் எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு எப்படி வசதி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து ஆக்டிவிட்டி கார்னரில் ஸ்டூடெண்ட்ஸ் செய்தது. இது இங்கே வந்து ஃபேஸ் பண்ண முடிஞ்ச அளவுக்கு ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கம்பி பந்தல் மாதிரி அந்த கட்டி அதுலேயும் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பொம்மலாட்ட களம். பொம்மலாட்ட களத்தில் நான் அதிகம் செய்யலாம். அந்த கோழி குஞ்சு முட்டை தான் செஞ்சு வச்சுருக்கேன். ஒரு ஃபுல் வியூ பார்த்துடலாம். கிளாஸ் ரூம் இதே மாதிரி உங்கள் கிளாஸ் ரூம் எப்படி நீங்கள் அரேஞ்ச் பண்ண முடியும்னு உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு அந்த பசங்க லஞ்ச் பேக் வச்சுருக்க இடத்த வந்து இப்போ நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறதெல்லாம் அங்கே வச்சிடலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். நெக்ஸ்ட் வீக் அங்கே அது எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு இந்த வீக் நெக்ஸ்ட் வீக் யூனிட் 8 செய்கிறதெல்லாம் அந்த டேபிளில் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை டிஸ்பிளே பண்ணதுக்கப்புறம் அடுத்த வீடியோ வேணால் எடுத்து போடுறேன். இது எல்லாமே நான் இப்போ அந்தந்த யூனிட்டுக்கு செஞ்சது தான், எக்ஸ்ட்ரா நான் வந்து செய்யவே இல்லை. அந்தந்த வீக் செஞ்சது மட்டும்தான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அது எல்லாமே உங்களுக்கு வீடியோஸில் போட்டிருப்பேன். என் வீடியோஸ் பார்க்கலன்னா போய் பாருங்கள். இந்த மைக் எப்படி செய்கிறதுன்ற வீடியோவும் அடுத்த வீடியோவாக நான் போட போகிறேன். நம்ம அந்த வீக் செய்யறது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பை, சீ த நெக்ஸ்ட் வீடியோ.